இஸ்ரேலை தாக்கிட ஈரானில் ஹமாஸ் தளபதிகள் பேச்சு. இஸ்ரேல் இராணுவம் புரிந்து வரும் தொடர் அடக்குமுறை மக்கள் படுகொலையை தடுக்க ஈரான் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. ஈரான் இராணுவ தளபதிகள் தொடர் படுகொலைக்கு தகுந்த பதிலடி வழங்கிட ஈரான் துடிக்கிறது. அதற்கு தமது வலது கையாக விளங்கும் ஹமாஸ் போராளிகள் அமைப்பு தயார் செய்து வருகிறது. கடந்த வாரம் ஹமாஸ் வசம் 1,50,000 ஏவுகணைகள் உள்ளதாக இஸ்ரேல் மொசாட் முக்கிய தளபதிகள் தெரிவித்து இருந்தனர். அப்படி என்றால் ஈரான் அதிபருடன் ஹமாஸ் முக்கிய தளபதிகள் நடத்திய பேச்சு மிக முக்கியமானதாக அமையப்பட்டுள்ளது. இஸ்ரேலை ஈரான் போராளி குழுக்களின் அதிரடி தாக்குதலில் சிக்கப்போகிறது என்பதை இந்த சந்திப்பு எடுத்து காட்டுகிறது. சுலைமானி கொலைக்கு பழிவாங்க ஈரான் துடித்து கொண்டுள்ளது. அதற்கு ஏற்ற அழிவை இஸ்ரேலுக்கு விதைக்க வேண்டும் என்பதில் ஈரான் இராணுவம் தொடர்ந்து தெரிவித்து வருகிறது, குறியாகவும் இருக்கிறது. இம்முறை ஹமாஸ் நடத்தப் போகும் தாக்குதலானது இஸ்ரேல் சற்றும் எதிர்பாராத விதமான தாக்குதலாக அமையப்பெறலாம் என எதிர்பார்க்கப்படுவதால் மத்திய கிழக்கில் தொடர்ந்து பதட்டம் நிலவுகிறது. வெடித்து சிதறிய ரஷ்ய ஆயுத தொழிற்சாலை, பலர் மரணம். ரஷ்யா துப்பாக்கி தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 4 பேர் கொல்லப்பட்டதாக அரச ஊடகம் தெரிவித்துள்ளது. இங்கு இடம்பெற்ற வெடி விபத்துக்கான காரணம் தொடர்பாக தெரிவிக்கப்படவில்லை. மஸ்கோவிற்கு தென்கிழக்கே சுமார் 400 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள டம்போ பகுதியில் உள்ள ஆலையிலேயே இந்த வெடிப்பு நிகழ்ந்துள்ளது. இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 8 பேர் காயமடைந்தனர். யுக்ரைன் மீதான ரஷ்ய ஆக்கிரமிப்பு போரை அடுத்து ரஷ்யாவுக்கு உள்ளே இவ்வாறான குண்டுவெடிப்புகள் தீப்பற்றல் சம்பவங்கள் அதிகரித்த வண்ணம் உள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. உக்ரைன் குளக்கட்டு உடைப்பில் சிக்கி 180 மக்கள் மாயம். யுக்ரைன் கார்கோவ்கா குளக்கட்டு உடைப்பில் சிக்கி இதுவரை 180 மக்கள் காணாமல் போயுள்ளனர். இவ்வாறு காணாமல் போனவர்கள் யாவரும் இறந்திருக்க கூடும் என அஞ்சப்படுகிறது. தகவல் தெரிந்தும் உக்ரைன் ஆளும் அரசு அதனை மூடி மறைத்து வருவதான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. தமது குளக்கட்டு அணையை தாமே உடைத்துவிட்டு அதனை ரஷ்யா உடைத்ததாக யுக்ரைன் தெரிவித்து வருவதாக குற்றச்சாட்டு வலுப்பெற்று வருகிறது. எனினும் இந்த கூற்றை யுக்ரைன் மறுத்து வருகிறது. தொடர்ந்து யுக்ரைன் கிழக்கு மற்றும் கீ பகுதிகள் மீது கடும் வான்வழி ஏவுகணை தாக்குதலை ரஷ்யா தொடராக நடத்திய வண்ணம் உள்ளது. மேற்கு நாடுகளின் ஆயுத கூடங்களை தேடி அளிக்கும் நடவடிக்கையில் ரஷ்யா தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. குறிப்பாக கைமாஸ் மற்றும் புயல்நிழல் ஏவுகணைகளை இலக்கு வைத்து கடுமையான தாக்குதலை நடத்துகிறது. உக்ரைன் விமான தயாரிப்பு மையம் மற்றும் பீரங்கி குண்டு தயாரிப்பு மையம் என்பன அளிக்கப்பட்டுள்ளதாக ரஷ்ய ஆதரவு தரப்புகள் தெரிவிக்கின்றன. மேற்குலக நாடுகளின் ஆயுதங்கள் தமக்கு இழப்பை வழங்கும் என்பதால் இந்த தேடி எழுப்பு நடவடிக்கையை ரஷ்யா தொடர்ந்த வண்ணம் உள்ளது குறிப்பிடத்தக்கது.